சிலுவை வச்சு செஞ்ச விஜய் சேதுபதி தலைக்கணத்தில் ஆடுனதுக்கு பயங்கரமான விளாசலும் நடந்திருக்குது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை தொட்டுருச்சு. ஸோ இந்த வாரம் தீபாவளி ஸ்பெஷலாக போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர கொண்டாட்டத்தில் இருந்தாங்க. அது ஒரு புறம் இருக்க, கேப்டனாக இருந்த முத்துக்குமரன் செஞ்ச ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த போட்டியாளர்களுக்கு பயங்கரமான கோபத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. மேலும் ஷோ பார்க்குற ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்களில் முத்துக்குமரனை கடுமையாக விமர்சிச்சுட்டு வந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக விஜய் சேதுபதி எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது முத்துக்குமரனை கேள்வி கேட்டு வருத்தெடுத்துட்டார். உங்கள் மேலே இருக்கிற குறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரியே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நீங்கள் உட்கார வச்சு கேட்பீங்க. அதுக்கப்புறமா நான் இப்படி தான் மாற்றிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்கிறீங்க. மாற மாட்டேன்னு முன்னாடியே முடிவெடுத்துட்டா எதுக்காக இப்படி எல்லார்கிட்டையும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை விளாசினார். மேலும் நீங்கள் அழைச்சி சிலர் வரல அப்படின்னதும் பாதியில் வந்தவங்கள போக சொல்லுங்கள், உங்களுக்கு மட்டும்தான் சுயமரியாதை இருக்குது, அவங்களுக்கு இல்லையா? கேப்டன் பதவி ஒரு வாரம் மட்டும் தான், மற்றபடி நீங்களும் போட்டியாளர் தான். ஸோ யாகாவா ராயினும் நாக்காக்க அந்த திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்லுங்கள், அதை உங்களுக்கே சொல்லிக்கோங்க. தலையில் கிரீடம் வைக்கும்போது கொஞ்சம் கனம் ஏற தான் செய்யும், தெரியுமா? அதுதான் தலைக்கணும். அதை பார்த்து கையாள்றவன் தான் தலைவன். உங்களுக்கு தலைக்கணம் ஏறினதுனால ஏற்பட்ட பாதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சுதான். இந்த மாதிரி விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை பயங்கரமாக விளாச அவர் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தார். ஸோ எனிவே முத்துக்குமரன் கேப்டன்சியில் அவர் பொறுப்பேற்றிருந்தார் இல்லையா கேப்டனாக. ஸோ அவர் கேப்டனாக அவருடைய வேலைகளை சரியாக செஞ்சாரா? அண்ட் அவர் பண்ண ஒரு சில விஷயங்கள் இணையத்தில் சர்ச்சையாக இருக்குது. ஈவன் விஜய் சேதுபதி அவர்களே பயங்கரமாக வருத்தெடுத்திருக்கிறாரு. ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும், முத்துக்குமரன் அவர்கள் இந்த மாதிரி செஞ்சதெல்லாம் சரியா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.